சப்பாத்தி கட்டை உருட்டுக்கட்டை இப்படி எதுவுமே இல்லாமல் கையே வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக சப்பாத்தி பரோட்டா இப்படி எல்லாத்தையுமே டக்குன்னு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம போட முடியும் அதுவும் ஒரே நிமிஷத்தில் நிறைய சப்பாத்திகளை போட்டு முடிக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சப்பாத்தி நார்மலாக செய்கிற சப்பாத்தியை விட ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கிச்சன் ஹேக்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் நம்ம ரொம்ப நேரம் கைவிழிக்க கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் இந்த டிப்ஸ் நமக்கு சூப்பராக கை கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு பவுலில் கொஞ்சம் ஷாம்பு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த ஷாம்பு இந்த தண்ணி நல்லா கலங்கி வரணும் அதனால கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு காட்டன் துணி நல்லா மெலுசா இருக்கக்கூடிய காட்டன் துணி பார்த்து எடுத்துக்கணும் கொஞ்சம் சின்ன துணியாக பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இந்த துணி இந்த மாதிரி அதில் ஃபுல்லாக நினச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க ரொம்ப வறண்டும் இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் குழந்தைங்க டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த பேகு தான் மழை காலத்துல எல்லாம் நம்ம இந்த பேகை துவச்சு போட்டால் கூட நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அஞ்சும் கிடைக்காது கண்டிப்பாக நமக்கு வெயில் தேவைப்படும் அதே மாதிரி நம்ம ட்ரை கிளீன் பண்ணவும் முடியாது ஆனால் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இதுக்கு மேலே இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாவே போதும் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சட்டுன்னு அந்த துணியிலேயே வந்துடும் ஒரு முறை தொடச்சதுக்கு அப்புறமா இன்னொரு தண்ணியில் நம்ம நல்லா அதை கழுவிட்டு மறுபடியும் அதை நல்லா பிழிஞ்சிட்டு பேக்கு மேலே வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாவே போதும் பேகில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரி அப்படியே போயிடுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பேகை கழுவுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது ஸ்க்ரப் பண்ணி கஷ்டப்படுவோம் ஆனால் இது அந்த மாதிரி கஷ்டம் எதுவுமே இல்லை ஜஸ்ட் இந்த மாதிரி துடச்சிட்டு நம்ம ஃபேன் காற்றுல போட்டாவே போதும் ஒரு நாள் நைட்டுக்குள்ளேவே நமக்கு காஞ்சு கிடச்சிடுங்க நம்ம தண்ணி வச்சு கழுவுறோம் ஸ்க்ரப்பர் போட்டு கழுவுறோம் அப்படின்னா பேகும் சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது பேக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது சீக்கிரமாகவும் காஞ்சி கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஷட் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இந்த கடாய் அப்படியே நான் அடுப்பில் தூக்கி வச்சுக்கிறேன் இதில் நான் கொஞ்சமாக பொறி சேர்த்துக்கிறேன் எப்போவுமே நம்ம பண்டிகை காலங்கள்லேயோ அல்லது பூஜைக்கையோ ஏதாவது பொறி வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா அது ரெண்டு நாளில் நமத்து போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கடாயில் போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தாவே போதும் மறுபடியும் அந்த பொறி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மாறிடும் அதே மாதிரி நான் வச்சுருக்கக்கூடிய இந்த பொரியும் ரொம்ப நமத்து போயிடுச்சு அதனால் கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டேன் அதுக்குள்ளேயே இந்த பொறி மறுபடியும் நல்லாவே கிறிஸ்பியாக ஆகிடுச்சுங்க நான் இதில் மறுபடியும் கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இந்த பருப்பு கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நம்ம இன்னொரு அடுப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து கால் கப் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் வெள்ளத்தை காய்ச்சும் போது நல்லா பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ இந்த வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு இந்த கரண்டி வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த கிறிஸ்பியான பொரி மூணு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் நாம் வீண் பண்ணாமல் இருந்த மாதிரியும் இருக்கும் இப்போ இந்த பொறி கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ நம்ம லைட்டாக சூடோடு இருக்கும்போதே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இது உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ட்ரம்லேயோ அல்லது ஒரு பாக்ஸ்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா போதும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்குங்க கிச்சனில் நம்ம எவ்வளவோ டிஃபன் செஞ்சாலும் இந்த சப்பாத்தியை நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவோம் ஆனால் இந்த சப்பாத்தி செய்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்குது என்னென்னா இதை தேய்ச்சி தேய்ச்சி கஷ்டப்படணும் இனிமேல் சப்பாத்தி போடும்போது சப்பாத்தியை தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிள் நம்மக்கிட்ட ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தாவே போதும் அழகாக இந்த வேலையை முடிச்சு விட்டுரலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பிளாஸ்டிக் கவர் தான் அதை ஒரு கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க சின்ன பீஸாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா தட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல் தான் அந்த கல் அப்படியே தூக்கி மேலே வச்சுக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பகுதியை நான் கட் பண்ணி போட்டுட்டேன் இப்போ நமக்கு தேவைப்படுது ஒரு ரப்பர் பேண்டு இப்போ இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பேப்பர் இருக்கு இல்லைங்களா அதையும் இந்த மாதிரி சுருட்டிக்கலாங்க இப்போ இந்த கல்லை இப்படியே கவுத்து வச்சுக்கலாம் இந்த ரப்பர் பேண்டையும் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாங்க அவ்வளோ தாங்க நமக்கு வேலையே முடிஞ்சு போச்சு இவ்வளோ நாளாக இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மட்டும் கிடையாது பரோட்டா கூட செஞ்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோ ஈஸியாக வரும் எப்பவுமே நம்ம தேய்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் அதில் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ அது மாவு அதில் ஒட்டாமல் இருக்கும் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நல்லா பெரட்டி எது எடுத்ததுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் மறுபடியும் நம்ம தட்டும்போது கையில் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ வச்சு தட்டி எடுத்துக்கலாம் பார்க்கணுங்க அந்த மாவும் சாஃப்டாக இருக்கும் நம்ம செய்யும் போதும் நல்லா புஃப்னு உப்பி வருங்க அந்த லேயர்ஸ் எல்லாம் நமக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு சப்பாத்தி பாஷையிலேயே இது வேணும் அப்படின்னா சும்மா தட்டி விட்டாவே நமக்கு சப்பாத்தி மாதிரி வந்துடும் இல்லை இது பரோட்டா பாஷையில் தான் வேணும் அப்படின்னா பரோட்டா பாஷையில் நிறைய பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு முறை தட்டி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ மேலே அப்ளை பண்ணிவிட்டு மடித்து விடணும் இது மாதிரி மடித்து விட்டோம் அப்படின்னா அதில் நிறைய லேயர்ஸ் வரும் அதுவே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான சப்பாத்தி மாதிரியே இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம நார்மலாக கீழே போட்டு பரட்டி எடுக்கிறதுக்குள்ளே அதிகப்படியான டைம் எடுக்கும் இது பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒன்று போட்டுட்டு இதை தட்டி தட்டி விட்டுறலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேக வச்சு காமிக்கிறேன் இதில் எவ்வளோ லேயர்ஸ் வருது அப்படின்னு நீங்களே பாருங்கள் அதே சமயத்தில் நாம் இதை வேக வைக்கும்போது இதுக்குன்னு தனியாக எண்ணெய் நெய் எதுவும் அவசியம் கிடையாது நாம் இதை தட்டும்போதே இதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்குறோம் இப்போ கல் நல்ல சூடானதும் இதில் வச்சுக்கலாங்க கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் இதை வைக்கணும் இல்லை அப்படின்னா அது சரியாக வேகாத மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி போடும்போதே நல்லா உபி வரும் பாருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் இது சாப்பிடும்போது தான் நீங்கள் நினைப்பீங்க சப்பாத்தி போடுறதும் பரோட்டா போடுறதும் இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு இப்போ நல்லா வெந்துடுச்சு இதே மாதிரி நான் இன்னொன்று போடுறேன் அதுவும் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணி வேக வைக்க தான் இது வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் கீழே தூக்கி வச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உள்ளே நல்லா வெந்திருக்கும் நமக்கு அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல லேயர் ஷேப்பில் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறையாவது சப்பாத்தி போடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே போட்டு தேய்ச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறதை விட இந்த சப்பாத்தி கட்டையும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் தான் இதெல்லாம் சேர்த்துக்கணும் இப்போது கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த பாத்திரத்தை நான் அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணி எடுக்கிறேன் ரொம்ப கெட்டியார வரைக்கும் விடக்கூடாது லைட்டாக சூடு மட்டும்தான் படணும் அவ்வளோதான் ரொம்ப வந்து போட்டு கிளறணும் அப்படின்னா அது வந்து மாவு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண முடியாது லைட்டான ஒரு விதவிதப்பான ஒரு சூட்லேயே இதை கீழே இறக்கி வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ஃபோர்ட்டில் ஒரு மூடி அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பாட்டிலே நான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் நாம் இதை ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது கெட்டு போகாது நம்ம அப்படியே வச்சுக்கலாம் துணித்து வைக்கும்போது நம்ம மிஷினில் துவைச்சாலோ இல்லை கையில் துவைச்சாலும் துணித்து வச்சு முடிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு மூடியும் விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த துவைச்ச துணியை இதில் போட்டு நல்லா முக்கி எடுத்துட்டு வெயில காய போட்டோம் அப்படின்னா துணி அயன் பண்ணுறதுக்கே தேவையில்லை துணியை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அயன் பண்ண துணி மாதிரியும் இருக்கும் இதே மாதிரி வேஷ்டி சட்டை காட்டன் புடவைகள் இதுக்கெல்லாம் நாம் இதை ட்ரை பண்ணலாம் எப்போவுமே நம்ம துணியை அயன் பண்ணி கஷ்டப்படுறத விட ஒவ்வொரு முறையும் துணி துவச்சி முடித்த உடனேயே இதை அப்படியே ஊக்கிட்டு அப்படியே எடுத்து காய போட்டோம் அப்படின்னா காஞ்சி வரும்போதே துணி அயன் பண்ண மாதிரியே இருக்கும் அயன் பண்ண லுக்கிலே இருக்கும் நமக்கு பார்க்குறது க்கு கொஞ்சம் கூட மடிப்பும் இருக்காது இப்ப பாருங்க இந்த சட்டை அவ்ளோ சூப்பரா நமக்கு காஞ்சி வருது பாருங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்